ஸோ வெற்றி சாரோட உலகம் எப்படி இருக்கும், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார்? வெற்றியை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பாரதி ராஜாவுக்கு அடுத்தது தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக அஞ்சுக்கிட்டு கொடுத்தது அவர் தான். என்னென்னா, வடச்சென்னை வந்து ஒரு மூணு பார்ட்டாக எடுக்கணும்னு நினச்சார். அது கூட அவர் ஒரு 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வச்சுருப்பார், இன்னும் அந்த வடச்சென்னையில் இருக்கு. வேலைக்காரன் வந்து அங்கே இருந்துக்கிட்டே வந்து துரோகம் பண்ணுறான்ற மாதிரி ஒரு காட்சி. வெற்றிமாறனுக்கு தெரிஞ்சது, அங்கேருந்து வந்து சொல்லிட்டார், ஏங்க ஏழைகள்லாம் துரோகம் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு கேரக்டரே வைக்காதீங்கன்ட்டு. இந்த பணத்தையும் புகழையும் மையமாக வச்சுருக்கிற எந்த தொழிலுமே நியாயத்தை ரொம்ப சொல்லாது. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா இதை முதல்ல படிங்கன்னு எழுதியிருப்பார் கோஷம். அவர் எழுதியிருப்பார், இந்த ராஸ்கல் இந்த புத்தகத்தை எழுதணும்னா நான் எழுதிக்கிட்டேன், நான் எழுதியிருப்பேன்ட்டு. மன்மதராசான்றது என்னவாயிடுச்சுன்னா, அப்போ வந்து இந்த 11 மணிக்கு ஆச்சு பிட்டு படம் வரும், ஏங்க அப்போ தாங்க மன்மதராசான்லாம் டைட்டில் வருங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. ஸோ உங்களோட படைப்புகளை பற்றி பேசும்போது பொதுவாக சுப்ரமணிய சிவா சார்னு சொல்லும் போது எல்லாரோட முதல் கேள்வி, சார் திருடா திருடி என்னமோ அந்த டைமில் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் பயங்கரமானு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் சுப்ரமணிய சிவா சார் சொன்னார், இல்லை இவருக்கு சூட் ஆகும், இங்கே வேங்க பரவாயில்லன்னு சொன்னார். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு சார்? அது எப்போதும் அந்த முதல் படம் இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்வாசாவா பிரச்சனை, அதில் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மன்மதராசான்றது என்னவாயிடுச்சுன்னா, அப்போ வந்து இந்த 11 மணிக்காச்சு பிட்டு படம் வரும், ஏங்க அப்போ தாங்க மன்மதராசான்லாம் டைட்டில் வருங்க அந்த படத்துக்குன்ட்டாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பொது புத்தியில் இருக்கிற ஒரு தாட் அது. ஆனால் அந்த சவுண்டிங்க்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் புப்புலி ராஜான்றாரு, ஒருத்தர் வந்து இன்னொரு ராஜான்றாரு, ஆனால் சவுண்டிங்கு அது ரொம்ப சரியாக இருந்ததால் அதை அப்படியே வச்சு பண்ணோம். அந்த பாட்டு வந்து, அதாவது இன்றைக்கி வந்து தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு சாங்கு, இன்றைக்கி நிறையா வந்துருச்சு, வைத்திய ஸ்கூலவரி வந்துருச்சு, இப்போ ரவுடி பேபி வந்துருச்சு, அதுக்கு பிகினிங் வந்து அந்த பாட்டு. இப்போ யூடியூப்ல இருந்தால் கண்டிப்பாக பில்லியில் வந்துட்டுருக்கேன், கேடிஸ் கிரேட் இருக்கும். அடுத்தது இன்னொன்று, நான் ஃபிலாசபியாக என்ன நினைப்பேன்னா, ஒரு படத்துக்கு வந்து எல்லாமே சில நேரத்தில் தானாக அமையும். அது வந்து அதுக்கு வந்து அந்த படம் அமைஞ்சிருந்தது, அது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த லீப் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ஒருத்தர் வந்து மன்மதராசான்னு போடும் போதே, ஸோ இந்த பையனுக்கு மன்மதராசா இந்த ஒரு விஷயத்தையும், அசுரனாக ஒரு கையில் கத்தி எடுக்கும்போது மொத்த தேட்டரோட கரகோலியே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங், பா என்னம்மா நடிக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தனுஷ் அவரோட வளர்ச்சியே கூட இருந்தே பார்த்துருக்கீங்க, அந்த ஒரு லீப் எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து திருடா திருடியும் காதல் கொண்டேனும் மாறி மாறி ஷூட்டிங். திருடா திருடியில் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் மீசை இல்லாமல் இருப்பார், ஒரு சீனில் மீசை இருக்கும் இன்னொரு இருக்காது. காரணம் என்னென்னா, அவர் அப்போ தான் போய் பகலில் வந்து காதல் கொண்டே நடிச்சுட்டு வந்திருப்பார், அதே கண்டினியூட்டில் இங்கே வந்துருவார். ஸோ வேறு வழி இல்லாமல் அதை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. தனுஷ் எப்போதுமே வந்து சிங்கிள் டெக் ஆர்டிஸ்ட் தான் அவரு, அப்போதிலிருந்து அங்கேருந்து ஆர்டிஸ்ட்டு, நிறைய ஞாபக சக்தி உள்ள ஒரு தடவை டைலாக் படிச்சுட்டார்னா ரெடின்னா ஃபஸ்ட் டேக்கே அடிச்சுடுவார். சப்போஸ் வந்து பக்கத்து உள்ள ஆர்டிஸ்ட் ஏதாவது இது பண்ணால் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்குவார் ஒரு தடவை. சப்போஸ் அப்படி இல்லைனா தான் செகண்ட் டே போவார். அப்படி இல்லை, அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவரே கட் சொல்லுவார், ஏன்னா கான்ஃபிடென்ட் உள்ள இல்லைன்னு சொல்லிடுவார். அந்த ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்டுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இது. ஓகே சார். ஸோ உங்களோட படங்களை பற்றி பேசும்போது, திருடா திருடியாக இருக்கட்டும், பொறியாக இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து நீங்கள் படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஸோ இந்த கேப்புக்கு முக்கியமான காரணம் என்ன, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு கதைகளை இங்கே எடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் இல்லை, தீதும் நன்றும் பிறர் தரவார, நம்ம சோம்பேறியாக இருந்தோம் அதுதான். இப்போ வந்து வெள்ளையானை முடிச்சிட்டோம், இப்போ அடுத்த படம் நவம்பரில் ஆரம்பிக்கிறோம், நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தோம் அவ்வளோதான். ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாதிரி இல்லை இல்லை, உண்மை அதுதானே. இது என்னென்னா, நம்ம இன்னொருத்தவங்கள எந்த குறையும், அது இன்னும் ஒருத்தவங்க இன்னொருத்தவனை குறை சொல்கிறானே அது அவன் மேலே உள்ள குறை தான் அது. ஏன்னா இங்கே வந்து உலகம்லாம் அப்படி கிடையாது. இங்கே வந்து தாகம் உள்ளவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகம் உள்ளவனை தான் தேடுகிறது. அதனால் நான் தேடி இருந்தால் நிச்சயமாக அந்த படம் கிடச்சிருக்கேன் எனக்கு, அது என்னுடைய குறை தான். ஓகே. ஸோ இந்த கடைசி ஒரு 17-20 வருஷத்தில் எத்தனையோ பேர் உங்களை கேட்டிருப்பாங்க, இந்த படத்தில் நடிக்கிறீங்களா, இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் சார் கேட்கும் போது அதை நடிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சார்? அது என்ன என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் வந்து என்னென்னா, தனுஷ் சாராக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், நாங்கள்லாம் ஒரே டீமாக இருப்போம். அதனால் வந்து அவர் கூட இருக்கிறதால, சரி ரைட்டு சிவா இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிருங்க அப்படின்னு வட சென்னையாக இருக்கட்டும் ஏதாவது அப்படி பண்ணது. நிறைய பேர் இப்போ சின்ன சின்ன கேரக்டர் வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ முன்னாடியே அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. வெற்றியை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பாரதி ராஜாவுக்கு அடுத்தது தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக அஞ்சு ஹிட்டு கொடுத்தது அவர் தான். வெற்றிமாறன் என்னென்னு கேட்டிங்கன்னா,
அவர் வந்து மனசையும் அறிவையும் ஒன்றா நினைக்கிறவர். மனசு வேறு அறிவு வேறு அவர் கிடையாது, ரெண்டும் ஒன்றா நினைக்கிறவர். அடுத்தது வந்து ஒரு சாதாரண மக்களினுடைய படைப்பை தான் நான் வந்து திரைமொழி ஆக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவர். ஏன்னா ஒரு எளியவனுடைய வழியை தான் நம்ம வந்து படைப்பாக்கணும் அப்படின்றதில் ரொம்ப குறியாக இருப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஒரு படத்தில் வந்து ஒரு வேலைக்காரன், தனுசார் படம் தான், வேலைக்காரன், வேலைக்காரன் வந்து அங்கே இருந்துக்கிட்டே வந்து துரோகம் பண்ணுறான்ற மாதிரி ஒரு காட்சி. காட்சின்னா அந்த கேரக்டர். ஓகே, இது வெற்றிமாறனுக்கு தெரிஞ்சுது. அங்கேருந்து வந்து சொல்லிட்டார், ஏங்க ஏழைகள்லாம் துரோகம் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு கேரக்டரே வைக்காதீங்கன்ட்டார். உடனே எடுத்தாச்சு. ஏழைகள் வந்து துரோகம் பண்ண மாட்டான், அவனை அப்படி காட்டிடக்கூடாது நம்ம அப்படின்ட்டார். ஸோ எளிய மக்களுடைய சிறப்பையும், எளிய மக்கள் வந்து அவன் வாழ்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கான், அவனை வந்து நம்ம வந்து மேலும் வந்து படைப்பில் துன்பப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மேன்மையான நோக்கம் உள்ளவர். அடுத்தது அவருடைய வெற்றியை வந்து அவர் வந்து தலையில் ஏற்றிக்க மாட்டார். நேற்று கூட அவர்கிட்ட சொல்லிட்டோம், அப்படி ஒரு அதிர்ஷ்ட குணம் அவர்களுக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் அமையிறது கிடையாது. எம்ஜிஆரை பற்றி நம்பியார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டங்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு தானாக வந்து சேர்ந்தது, அதை தாங்கக்கூடிய சக்தி எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருந்ததுன்னு. ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து சேரும்போது நம்மளால் அதை தாங்க முடியாது. மிகப்பெரிய ஒரு வலிமை வேணும், மன வலிமை வேணும். அந்த அந்த இது வந்து வெற்றிக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால தான் அவரால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக போட முடியும். நான்லாம் இது இவர் அவர்கிட்ட பார்க்குற மேன்மையான குணங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெற்றி டென்ஷன் ஆக மாட்டார். வலிமையான படம் பண்ணுறார்ல, அவர் டென்ஷன் ஆகி நீங்கள் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை டென்ஷன் ஆவார், அது அப்படியே சொல்லுவார், இது என்றைக்கு ஏன் டென்ஷன் ஆனானே தெரியல, ஏதோ நடந்தது நம்ம டென்ஷன் ஆகலை சிவா, இது ஒரு சன்ன மேட்ரு, அவனை போட்டு இந்த காட்டு காட்டிட்டோமேன்னுவார், உடனே அது ரியலைஸ் பண்ணுவார். சார், இப்போது சமீபத்தில் ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம் வெற்றிமாறன் சார். ஸோ அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் எதனால் இப்போ நீங்கள் உங்களோட படங்கள் ஒன்றொன்றும் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ ரியலாக இருக்குது, நீங்கள் நாவலை மையமாக படுத்தி படம் எடுக்க என்ன காரணம்னு சொன்னோடனே ஒரு சிம்பிளாக சொன்னார், எனக்கு சிந்திக்கிற சக்தி இல்லை, கற்பனை கற்பனை வறட்சி எனக்குன்னு சொன்னார் அந்த வார்த்தை, எனக்கு கற்பனை வறட்சி இருக்குது. ஸோ நீங்கள் அவர் கூட எவ்வளோ வாட்டி பக்கத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஸோ வெற்றி சாரோட உலகம் எப்படி இருக்கும், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார்? அதான் தம்பி, நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நிறைவு கூடம் தளம்பாது இல்லை, தளம்பக்கூடாது, தளம்பாது. அதேமாதிரி வந்து நீங்கள் 2000 ரூபா நோட்டை ஒரு 10 வைங்க சத்தமே போடாது, ஆனால் 1 ரூபா 50 காசை போடுங்க, நடந்து போனால் கலகலன்னு சத்தம் போடும். என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் இல்லை அவங்களுக்கு. ஸோ வந்து ஞானம் உள்ளவர்கள் எப்போதுமே வந்து தன்னை வந்து எல்லா இடத்துலையும் வந்து தன்னை காட்டிக்கணும் காட்டிக்கணும்னு எண்ண மாட்டாங்க. நான் அதை தான் சொல்லுவேன், அறிவாளியாக இருக்கிறது பிரச்சனை, ஞானஸ்தன் ஆகணும் ஒருத்தவன். ஓகே, அறிவாளி என்பவன் தன்னுடைய அறிவை காட்டிக்கிட்டே இருப்பான், ஆனால் ஞானஸ்தான் தேவையான இடத்துல தான் உன்னை காட்டுவான். அந்த அந்த பயிற்சி ஒருத்தவங்களுக்கு வேணும். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்களோட பேச்சில் இருக்க அந்த இன்டென்ஸ், அரசியல் பற்றி, வரலாறு பற்றி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த கேள்விகள்லாம் வச்சு தமிழ் திரைப்படமாக இதை ஒரு உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஏதாச்சும் ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பதிவாக சொல்லிட்டு போகணும். அதான் தம்பி, இப்போ திரைப்படத்துறை என்பது இப்போ தமிழ் சினிமா சூழலில் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கேளிக்கையான இதை தான் பார்க்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சேனலே நம்ம நடத்துகிறோம்னு வச்சிங்களேன், சார் ரொம்ப போட்டு இது பண்ணிடுறாங்க சார், யாரும் பார்க்க மாட்டாங்க சார், நமக்கு வந்து அப்படி இருந்தால் சார் பார்க்குறாங்க. ஏன்னா மக்களுக்கும் அப்படி ஒரு பயிற்சி நம்ம தந்துட்டோம், நம்மளும் வந்து என்னென்னு கேட்டால் நிறைய பேர் அதை பார்க்கணும். அது எதை வேணாலும், அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து நிர்வாணமாக இருக்கிற ஊரில் கோமணம் கட்டிகிட்டு போனோன்னா முட்டாள், ஆனால் உண்மை என்ன, அவன் மறைச்சிக்கிட்டு தான் போகணும், அதுதான் சரி. ஆனால் இங்கே அப்படி ஆகிடுது நிலமை. அப்போ என்னென்னா, நான் ஒரு தரமான கருத்தை நான் வெளியிடுறதுக்கு, ஒரு படமாக பண்ணுறதுக்கு இங்கே சூழல் வந்து, ஏன்னா இது பணம், இது சினிமா தொழில் வந்து ஒரு எப்படி இது, இது ஒரு வித்தியாசமான தொழில். இங்கே பணத்தை மையமாக வச்சுருக்கு, புகழை மையமாக வச்சுருக்கு. இந்த பணத்தையும் புகழையும் மையமாக வச்சுருக்கிற எந்த தொழிலுமே நியாயத்தை ரொம்ப சொல்லாது. ஏன்னா எளிமை தான் வந்து சிறந்தது சொல்லும். நான் இப்போ நல்லா சட்டை போட ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கலாம், உழைக்கிறதே எனக்கு கம்மியாயிடும். ஏன் காந்தி வந்து சட்டை இல்லாமல் போனார், அவன் தான் உழைக்க முடியும். நீங்கள் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போய் புழுதியில் வேலை செய்ய முடியாது. நீ எந்த மக்களுக்காக நான் வேலை செய்கிறனோ, தலைவனாக இருக்கணும், அந்த மக்களை மாதிரி வாழணுன்றான் காந்தி. யாருக்கு அந்த துணிச்சல் இருக்குது சொல்லுங்கள், அந்த திகிரி யாருக்கு இருக்கும்? அப்படி இருக்கிறவன் தானே தலைவனாக இருக்க முடியும். இந்த உலகத்திலேயே காந்தி மட்டும்தான் சுதந்திரத்துக்கு போராடி பிரதமராக இல்லாமல் இருந்தவர். உலகத்தில் எல்லா தலைவர்களும் சுதந்திரத்துக்கு போராடி ஃபஸ்ட்டு சுதந்திரம்னு அவர் போய் பிரதமராக உட்காந்துருவார், இல்லைன்னா அதிபராக உட்காந்துருவார், ஆனால் அவர் உட்கார்ல. அந்த தைரியம் யாருக்கு இருக்குது இந்த உலகத்தில் இல்லையா? அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் மனநிலை வேணும்.
ஸோ முன்னே நீங்கள் கேட்கும்போது சொல்லியிருந்தீங்க எதனால் நிறைய படங்கள் தொடர்ந்து போகலனா ஒரு சோம்பேறித்தனம்னு. இதே கேள்வியை வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட அசுரனுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டாங்க, என்னப்பா ஒரு 12 வருஷம் ஆச்சு 4 படம் தான் பண்ணுறாரு, ஏன் ஒரு ஒரு படத்துக்கும் இவ்வளோ கேப், என்ன தான் அவரோட படங்கள் எல்லாமே வெற்றி அந்த அளவுக்கு படத்தில் இன்டென்ஸாக நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ என்ன அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் வெற்றிமாறன் சாரோட அந்த தாட் ப்ராசஸ் இல்லை அந்த மேக்கிங் ப்ராசஸ்? இல்லை இல்லை, என்னன்னா வடசென்னை வந்து ஒரு 3 பார்ட்டாக எடுக்கணும்னு நினச்சார் அவர். அதனால் அவர் வந்து 2வது படம் முடிச்சுட்டு அந்த வடசென்னைக்காக 3 சீக்குவலாக எடுக்கணுன்ற ஒரு பெரிய பிளான் அது. ஆடுகளை முடித்த உடனே வடசென்னை அதெல்லாம் 3 எடுக்கணும், அப்படி பெரிய படமாக எடுக்கணுன்ற அவருடைய திட்டம், அதுக்கான பிளானில் இருந்தார். அது இல்லாமல் இன்னொரு கதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதை வச்சுருந்தார், அது நம்ம சொல்லக்கூடாது, அதை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகப்படம் அது. ஆனால் அவரால் அது எல்லாமே கொஞ்சம் அதான் சொல்கிறேன்னா இங்கே பட்ஜெட்டு அதுக்கான் ஹீரோ ஒத்துக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்போ வந்து என்னென்னா அவர் விசாரணைன்னு டக்குன்னு ஒன்று ஒரு 40 நாளில் அவர் உடனே இந்த சரி இது லேட் ஆகிட்டு இருக்கு உடனே ஒரு படம் எடுத்துடணுன்னு ஒரு பண்ணார். அதுக்கு பிறகு வடசென்னை பண்ணோம். அதான் அது என்னென்னா சரி அந்த அப்பயோ இப்போ கூட அவர் ஒரு 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வச்சுருப்பார் இன்னும் அந்த வடசென்னையில் இருக்கு. ஓகே, ஆனால் இப்போ ஒரு பார்ட்டாக அதை பண்ணியாச்சு, ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்காரு. அவருடைய டைம் மற்ற ஆர்டிஸ்ட் டேட்டு மற்றதை வச்சு நிச்சயமாக செகண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. சார், நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க வெற்றிமாறன் அவர்களை பற்றி, நீங்கள் உங்கள் படத்தில் ஒருத்தரை பற்றி காட்டுறீங்க, இல்லை இது தப்பாக இருக்குது இதை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வடசென்னை அவரை காட்டின விதத்தை வச்சு வடசென்னை மக்களே நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் அது நாங்கள்னா எப்படியா இருந்தோம் இவர் தப்பாக காட்டிட்டார்னு சொல்லும் போது அவர் மனசு எப்படி சார் இருந்திருக்கும்? தம்பி அதுக்கு பேர் தான்ப்பா அப்படி, நீங்கள் அதுக்கு வடசென்னைன்னு இல்லாமல் வேறு பேர் வச்சுருங்களேன், ஒரு ஜென்ரலான ஒரு பேர் வச்சுருங்கன்னு வச்சாலும் அந்த ஊர் பேரே வைக்காதீங்க. நீங்கள் வந்து எந்த ஊர் பேர் வச்சாலும் எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுகிறானா வந்துடுவோம் நம்ம, ஏன்னா அது எல்லா எல்லாருக்கும் உள்ள விஷயம். அதில் அல்லது ஒரு ஒரு ஜாதி பேர் அந்த படமாக இருக்கணும், எங்கள் ஜாதி இப்படியா இருக்குன்னு வந்து வந்துடுவோம், ஏன்னா எல்லாருக்கும் உள்ள உணர்வு அது. அதில் உள்ள பிரச்சனை வந்து அந்த பேர் தான். ஒரு நாவல்களை தழுவி படம் எடுக்கிறது, ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ வெற்றிமாறன் சார் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு என்ன ஒரு மனசில் இருக்கா சார் நாவல் தழுவி ஒரு படம் எடுக்கணும்? நிச்சயமாக இருக்கு. என்ன நாவல்? என்னன்னா நான் நான் வெற்றி வந்து இப்போ நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் பூமணி சாருடைய வெக்கை வெக்கையை வந்து அசுரனாக எடுத்ததும், நம்ம சந்திரன் சாருடைய நாவலை வந்து லாக்கப்பை வந்து விசாரணைன்னு எடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாக்அப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும், செகண்ட் ஹாஃப் வேறு கதை அவர் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் பூமணி சாருடைய நாவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அது அது பூமணி சார் வருத்தப்படுவார், ஐயோ சினாப்சிஸ் மாதிரி எடுத்துருப்பார். கரெக்டாக அப்போ ஒரு அதாவது ஒவ்வொரு தளமும் வேறப்பா. என்னன்னு கேட்டால் நீங்கள் நீங்களும் நானும் உரையாடல் வேறு, விவாதம் வேறு, அதே போல் நாவல் வடிவம் வேறு, சினிமா வடிவம் வேறு. ஏன்னா நாவல் நான் எனக்கும் அதற்குமான தொடர்பு, ஆனால் சினிமான்றது திரைக்கும் 1000 பேருக்குமான தொடர்பு. ஸோ அடுத்தது எனக்கு எனக்கு மனசுக்கான தொடர்பு இது, அங்கே அது கிடையாது, பார்வையாளனுடைய இதே வேறு. அப்போ வந்து அதற்கு வேறு ஒரு பரிமாணத்தை தான் நீங்கள் சினிமாவில் கொடுக்கணும். அந்த விஷயம் வந்து ஒரு டைரக்டருக்கு கை கொடுக்கணும் முதல்ல, ஒரு நாவலை எப்படி திரைப்பட செல்லாகிட்ட கொண்டு வர்றதுன்ட்டு. அது வந்து அந்த லாபம் வந்து வெற்றிக்கு சிறப்பாக இருக்கிறதால அது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஸோ உங்கள் நாவல் பற்றி கேட்டிருந்தேன் சார். இல்லை அதான் சரி, அதாவது ஒன்று தான், ஒன்று செஞ்சுட்டு தான் சொல்லணும், ஏன்னா நான் வந்து பெரிய ரவுடிங்க, என்னெல்லாம் வந்து நிற்க முடியாதுங்கெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு படைப்பை செஞ்சுட்டு தான். நம்ம சமீபத்தில் சுப்பிரமணிய சிவா அவர்கள் படித்த ஒரு மெய்மறந்த ஒரு நாவல், இல்லை இந்த படத்தை இந்த நாவலை திரைப்படமாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்ச நாவல்? நிறையா இருக்குப்பா, நிறையா இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டால் மிகில் நபீனுடைய மிருதாத்தின் புத்தகம்னு ஒன்று இருக்குது, அவசியம் நீங்கள்லாம் படிக்கணும் அந்த புத்தகத்தை. அந்த மிகில் நபி வந்து கலீல் ஜிப்ரானுடைய நண்பர், கலீல் ஜிப்ரானுடைய வாழ்க்கை வரலாறே அவர் தான் எழுதியிருப்பார். அது வந்து நோவாவினுடைய கப்பல் வந்து மாட்டிக்கிறதுலேருந்து கதை ஆரம்பிக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க மிருதாத்துன்னு ஒருத்தவன் இந்த உலகத்திற்கு சொல்கிற கருத்துக்கள் தான் அந்த படம், ரொம்ப அந்த கதை ரொம்ப மிகப்பெரிய பிலாசபியாக இருக்கும். குறிப்பாக ஓஷோ வந்து அதுக்கு முன்னோரே எழுதியிருப்பார். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா இதை முதல்ல படிங்கன்னு எழுதியிருப்பார் ஓஷோ. அவர் எழுதியிருப்பார் இந்த ராஸ்கல் இந்த புத்தகத்தை எழுதலன்னா நான் எழுதிக்கிட்டு நான் எழுதியிருப்பேன்ருப்பார். 1000 கோடிக்கணக்கான புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, இது உங்கள் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய புக்குன்னு. சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் நெருடலான ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நெருடலான விஷயம் என்னென்னப்பா, இப்போ வந்து நான் ஒரு படைப்பு வந்து எந்த படைப்புமே சமூகத்திற்கு வந்து நான்
இது இது எல்லாம் நடந்துகிட்டு தானாங்க இருக்கு. இது அப்படியே நான் எடுக்க போகிறோம்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் டால்ட்லைஸ் அவர்கிட்ட சினிமா மிஷினை கொண்டு போயிருந்தோன்னா காட்டினானோ, சினிமா எடுத்துகிட்டு கேமரா எடுத்துகிட்டு போய் இதான் சார் சினிமான்னு வந்து டால்ஸ் ஆகிட்டு கேட்டானுவான். அப்படியாப்பா இது யாருப்பா, இது ஒரு பெரிய பணக்காரர் தாங்க இந்த மிஷினை வாங்குவார் கேமராவை. ஓ அப்படியாப்பா, இதை யாருப்பா இப்போ நடிக்கிறதுக்கெலாம், நடிக்கிறதுக்கெலாம் ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருப்பாருங்க அவர் தான் பணம் தருவார். ஓ அவர் பணம் தந்து தான் எடுக்கணுமா, சரி இதை எங்கேப்பா காட்டுவீங்கன்னாரு. இது ஒன்றும் பெரிய தியேட்டர் ஒன்று ரெடி பண்ணுங்க, அங்கே வந்து ஒரு முதலாளி தியேட்டர் ரெடி பண்ணோன்னே அதில் ஸ்க்ரீன் பண்ணி காட்டும். என்னப்பா இந்த மிஷினை வாங்குறவும் பணக்காரன்றீங்க, இது எடுக்கிறவனும் ஒரு தயாரிப்பாளர் பணக்காரன் வேணுன்றீங்க, இதை திரையிடுற இடமும் ஒரு தியேட்டர் முதலாளி வேணுன்றீங்க, இந்த முதலாளிகள்லாம் சேர்ந்து ஏழைகளுக்கு எப்படி நல்ல பது பண்ணுவாங்க, இந்த துறை எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுன்னாரு. யார் டால்ஸ் காந்திக்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி திரைப்படத்துறையை பற்றி கேட்குறாங்க. அவர் பார்த்த ராமராஜன் ஒரு படம் தான் காந்தி பார்த்துருக்காரு. அவர் சொன்னார், இந்த விஷுவல் மீடியா தான் எதிர்கால உலகத்தை ஆளப்போகிறது, ஆனால் இது நல்லவர்கள் கையில் மட்டும் இருக்கும் என்பது எனக்கு தெரியாதுன்ட்டார். ஸோ ஒரு ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஊடகம் இருக்குன்னா, உங்கள்கிட்ட ஒரு கத்தி இருக்குன்னா அதை வந்து எதிரிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்குன்னு பயன்படுத்துறது ஆபத்தானது. அப்போ வந்து நீங்கள் அதை உங்கள் மேலேயே மரியாதை இல்லையாமல் அதை செஞ்சுக்கிறீங்க, அதை செய்யக்கூடாது. உனக்கு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா கத்தியை வச்சு நீ சண்டை போட்டு எதிராளியை நீ தோக்கடி ஓட விடு, அதில் தப்பு கிடையாது. ஆனால் குத்திரக்கூடாது ஒருத்தவங்க, அது ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போ வந்து வருதோன்ட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். எப்போதுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதம் உனக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. எனக்கும் அது தான் கண்டிப்பாக, விதை விதைத்தவன் வினை அறுப்பான், இது வந்து சாதாரண தத்துவம் கிடையாது. அப்போ வந்து நம்ம ரொம்ப கையாளணும் கரெக்டாக. எனக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்கு, அந்த கலையை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். நான் அது வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. பாப்பு இன்னைக்கு வந்து இன்ட்ரோ சீக்வன்ஸ் நடந்தது ஓகே. ஸோ வந்து 16 கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க வீட்டில், யார் யாரும் தெரியும் இல்லை எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பாதி விஜய் ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க அண்ட் ஆல்சோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு உள்ள.